அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க போகும் பதிவு ஃபைட் ஆர் ஃப்ளைட் என்று சொல்லக்கூடிய போராடு அல்லது ஓடு என்பதை பற்றியதாகும். தீங்கு விளைவிக்கும் நிகழ்வுகள், தாக்குதல் அல்லது உயிர் வாழ்வதற்கான அச்சுறுத்தல் ஏற்படும் நேரங்களில் உடலில் ஏற்படும் மாற்றங்களின் விளைவாக நாம் வெளிப்படுத்தும் பதில் நிகழ்வுதான் ஃபைட் ஆர் ஃப்ளைட் எனப்படுகிறது. இதை பற்றி விரிவாக தெரிந்து கொள்ள வேண்டுமானால் நாம் நம் முன்னோர்களின் கற்கால வாழ்க்கை முறையை கொஞ்சம் சென்று பார்த்து வருவோம். ஆரம்ப காலங்களில் மனிதன் காடுகளிலும் குகைகளிலும் வாழ்ந்து வந்தான். அவனுக்கு அடுக்குமாடி வீடுகளோ பூட்டு போட்ட கதவோ எதுவும் கிடையாது. அவன் காட்டில் வாழும் கொடிய விலங்குகளோடு வாழ வேண்டியிருந்தது. எந்த நேரமும் கொடிய விலங்குகள் அவனை தாக்கலாம், அவன் அவற்றுக்கு இரையாகலாம். அதனால் அவன் உறங்கும் நேரத்திலும் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டியிருந்தது. எந்த திசையில் இருந்து எந்த விலங்கு தன்னை தாக்கும் என்ற எண்ணத்தோடே அவன் இருந்தான். திடீரென்று அவன் முன்னால் ஒரு புலி வருகிறது என்றால் உடனடியாக அவன் அந்த இடத்தில் என்ன செய்ய வேண்டும் என்று முடிவெடுக்க வேண்டும். இல்லாவிட்டால் அந்த புலிக்கு இவன் உணவாகிவிடுவான். கூரிய ஆயுதம் அவன் கையில் இருந்தால் அவன் அந்த புலியை குத்தி கொள்ளலாம். அந்த அளவிற்கெல்லாம் தைரியமில்லை என்றால் அந்த இடத்தை விட்டு ஓடலாம். இந்த சூழலில் அந்த மனிதனின் உடலில் ஏற்படும் இரசாயன மாற்றம் பற்றியும் வேதியியல் மாற்றங்களையும் கொஞ்சம் கவனிக்கலாம். நாம் ஆபத்தில் இருக்கும் பொழுது அதிலிருந்து தப்பிக்க நிறைய ஆற்றல் தேவைப்படுகிறது. நம் ஆற்றலை உபயோகமாக பயன்படுத்துவதற்கு நம் உடலில் இரண்டு வகையான அமைப்புகள் இருக்கின்றன. ஒன்று அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய தானியங்கி நரம்பு மண்டலம், மற்றொன்று எண்டோக்ரைன் சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய நாளமில்லா சுரப்பிகள். இந்த இரண்டு அமைப்புகளின் உதவியுடன் ஹார்மோன்களை சுரக்கச் செய்வதன் மூலமாக இந்த ஓடு அல்லது போராடு பதில் வினை செயல் நடைபெறுகிறது. இந்த செயல் கீழ்வரும் படிநிலைகளில் நடக்கிறது. நமது ஐம்புலன்களின் மூலமாக நாம் பெற்றுக்கொண்ட தகவல்கள் நமது கண்கள் வழியாக எலக்ட்ரிக்கல் சிக்னல்களாக மாற்றம் பெற்று நியூரான்களின் உதவியுடன் தாலமஸ் வழியாக மூளையை சென்றடைகிறது. இந்த தாலமஸ் மூளையின் கடத்தி என்றும் அழைக்கப்படுகிறது. அடுத்து இந்த தாலமஸ் அந்த தகவலை அமிக்டலா என்ற மூளையின் இன்னொரு பகுதிக்கு அனுப்புகிறது. அமிக்டலா என்பது மன அழுத்த நிகழ்வுக்கு பதிலளிக்கும் மூளையின் ஒரு பகுதியாகும். இதற்கு பகுத்தறியும் சக்தி கிடையாது, இதற்கு சிந்திக்கவும் தெரியாது. அமிக்டலாவைப் போலவே மூளைக்குள் ஒரு சிறு பகுதி நியோகார்டெக்ஸ் என்னும் பகுதியாகும். இது எந்த சூழலையும் சிந்தித்து அல்லது பகுத்தறிந்து செயல்படும் பகுதியாகும். நாம் ஆபத்தில் இருக்கிறோம் என்னும் செய்தி அமிக்டலாவுக்கு கிடைத்தவுடன் அமிக்டலா அந்த செய்தியை நியோகார்டெக்ஸுக்கு செல்லாமல் தடுக்கிறது. தானே தான் இதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறது. இது ஒரு அமிக்டலா கடத்தி என்றும் அழைக்கப்படுகிறது. இதனால்தான் மக்கள் பயப்படும் போதும் அல்லது உணர்ச்சி வசப்படும் போதும் பகுத்தறிவற்ற முறையில் செயல்படுகிறார்கள். தாலமஸிடமிருந்து பெற்றுக்கொண்ட தகவலை ஹைப்போ தாலமஸ் என்னும் மூளையின் மற்றொரு பகுதிக்கு அமிக்டலா அனுப்புகிறது. இந்த ஹைப்போ தாலமஸ் சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டத்தையும் எண்டோக்ரைன் நர்வஸ் சிஸ்டத்தையும் கண்ட்ரோல் பண்ணுகிறது. ஹைப்போ தாலமஸ் அனுதாப நரம்பு மண்டலம் என்று சொல்லப்படுகிற சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டத்தை தூண்டுகிறது. அதாவது ஹைப்போ தாலமஸ் சிஆர்எஃப் என்று சொல்லப்படுகிற கார்டிகோட்ரோஃபின் ரிலீஸிங் ஹார்மோனை சுரக்கச் செய்து பிட்யூட்டரி சுரப்பிக்கு சிக்னலை அனுப்புகிறது. இந்த சிக்னல் கிடைத்தவுடன் பிட்யூட்டரி கிளாண்ட் ACTH என்று சொல்லப்படுகிற அட்ரினோ கார்டிகோட்ரோஃபிக் ஹார்மோனை சுரக்கிறது. இந்த ஹார்மோன்ஸ் இரத்தத்தில் கலக்கிறது. ACTH இரத்தத்தில் கலந்ததும் அட்ரினல் கார்டெக்ஸுக்கு சிக்னல் அனுப்பப்படுகிறது. உடனே அட்ரினல் கார்டெக்ஸிலிருந்து கார்டிசால் என்ற ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் சுரக்க ஆரம்பிக்கிறது. இந்த இடைவெளியில் சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் அட்ரினல் மெடுல்லா என்கிற பகுதிக்கு சிக்னலை அனுப்பி அட்ரினலினை சுரக்கச் செய்கிறது. இந்த அட்ரினலின் இரத்தத்தில் கலந்து உடலுக்குள் நிறைய மாற்றங்களை ஏற்படுத்துகிறது. லிவரை ஸ்டிமுலேட் செய்து கிளைக்கோஜனை குளுக்கோஸாக மாற்றுகிறது. இது நமது தசைகளுக்கு அதிகப்படியான எனர்ஜியை கொடுக்கிறது. இந்த எல்லா சுரப்பிகளும் சுரக்க ஆரம்பித்த உடனே கண்கள் கூர்மையாக ஆரம்பிக்கும். அதிகப்படியான விழிப்புணர்வோடு
மூச்சு மேலோட்டமாகவும் அதிவேகமாகவும் இருக்கும். அதிகமான வேகத்துடன் இதய துடிப்பு, அதுவும் நமக்கே அந்த சத்தம் கேட்கும் அளவிற்கு இதயம் துடிக்க ஆரம்பிக்கும். அதிகப்படியான வியர்வை சுரக்கும். தொண்டை வாய் வறட்சி ஏற்படும். மேலும் நம் கழுத்து, தோள்பட்டை, கைகள், எல்லா தசைகளும் இறுக்கம் அடைகிறது, மேலும் வலுவடைகிறது. கால்களிலும் தசைகள் இறுக்கமாகவும் வலுவாகவும் மாறுகிறது. கவனம் அதிகரிக்க மூளைக்கும், உடலில் தெம்பை அதிகரிக்க தசைகளுக்கும் இரத்த ஓட்டம் அதிகமாக செல்கிறது. அதனால் வயிற்றுக்கும் குடலுக்கும் இரத்த ஓட்டம் குறைந்து விடுகிறது. பதட்ட நிலையில் தசைகளுக்கு அதிக ஆக்சிஜன் தேவைப்படுகிறது. இதனால் நுரையீரல் வேகமாக இயங்க வேண்டியிருக்கிறது. அந்த நேரம் நம் மூச்சு மிகவும் மேலோட்டமானதாக இருக்கும். அதே நேரம் மூளைக்கும் தசைக்கும் இரத்தத்தை அதிகமாக அனுப்புவதற்காக இதயம் வேகமாக இயங்க ஆரம்பிக்கிறது. இதனால் இரத்த கொதிப்பும் நெஞ்சு படபடப்பும் ஏற்படுகிறது. ஒரு மனிதனை புலி தாக்க வரும் பொழுது மேலே சொன்ன அத்தனை விஷயங்களும் நடந்திருக்கும். இதுதான் நம் முன்னோர்களின் டிஎன்ஏவிலேயே இருந்திருக்கும். இவர்கள் வழி வழியாக வந்த நாம் இப்போது அறிவு வளர்ச்சி பெற்று நல்ல பாதுகாப்பான ஒரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இப்போது நம்மை மறைந்திருந்து தாக்குவதற்கு எந்த கொடிய விலங்குகளும் நம்மோடு இல்லை. எப்போதாவது தெருவில் நடந்து செல்லும் போது தெருநாய் ஒன்று நம்மை முறைத்து பார்க்கும். உடனே நமக்கு ஃபைட் ஆர் ஃப்ளைட் ரெஸ்பான்ஸ் வேலை செய்ய ஆரம்பிக்கும். இதற்கு முன் நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் நம் உடலிலும் நடக்க ஆரம்பிக்கும். ஒன்று, கல்லை எடுத்து அந்த நாயை துரத்தி இருப்போம், அல்லது அந்த இடத்தை விட்டு ஓடி வந்து இருப்போம். இது மாதிரி ஒரு நாயை கண்டால் பயம் பதட்டம் ஆனால் பரவாயில்லை. ஆனால் எப்போதுமே தன்னை சுற்றி ஏதோ ஒரு பிரச்சனை இருப்பது போல நினைத்து கொண்டு அலர்ட் ஆறுமுகம் மாதிரியே உடல் தசைகளை இறுக்கிக் கொண்டும் கண்களை கூர்மையாக வைத்து கொண்டும் இருக்கும் பட்சத்தில் நம் உடல் பலவிதமான பிரச்சனைகளுக்கு உள்ளாகிறது. சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் நம்மை அச்சுறுத்தும் விஷயங்களில் இருந்து நம்மை காப்பதற்கு உதவுகிறது. பாராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் அச்சுறுத்தல் முடிந்தவுடன் நம் உடலில் ஏற்படும் வேதியியல் மற்றும் இரசாயன மாற்றங்களை மீண்டும் ஓய்வு நிலைக்கு கொண்டு வருவதற்கு பயன்படுகிறது. எப்போதுமே சிம்பத்தட்டிக் நர்வ் சிஸ்டத்திற்கு வேலை கொடுத்து கொண்டு இருக்காமல் கொஞ்சம் பாராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டத்திற்கும் வேலை கொடுத்து நம் உடலையும் மனதையும் அமைதியாக வைத்திருக்க பழகுவோம். இந்த பதிவு தொடர்பான உங்கள் சந்தேகங்கள் மற்றும் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும். நன்றி, வணக்கம்.